ஹாய் தேஷ்வின். ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டாம்ஸ் கிட், அதாவது உங்கள் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கிடைச்சதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. அதில் ஒன் ஆஃப் த கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாம்ஸ் கிட், கரெக்டாக? ஆமாம். எஸ். ஸோ அதனால் இப்போது உங்களுக்கு வந்து நான் டாம்ஸ் கிட்டே நீங்கள் எல்லாருக்கும் வந்து காட்ட போகிறீங்க. தேஷ்வின் தான் இந்த டாம்ஸ் கிட்டே வந்து காட்ட போகிறான். ஸோ ஐ அம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே. இது டாம்ஸோட வாட்டர் கலர் பென்ஸ். அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்க விரும்புகிறேன். இதோட ரேட் எல்லாமே இங்கே இப்போவே கொடுத்துட்றேன், 15 ருபீஸ். ஸோ இதுதான் தேஷ்வின். எப்படி இருக்குது தேஷ்வின் இந்த கிஃப்ட்? எனக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் ஸ்கூலில். கண்டிப்பாக எனக்கு இது யூஸ் ஆகும், எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து இந்த ஸ்கெட்ச் பென்ஸை வந்து நீ கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும், ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அது சைடில் வச்சு. ஸோ இந்த லெட் பென்சிலோட ரேட் தெரில அப்ராக்சிமேட்டாக, பட் நானே ஒரு கெஸ் பண்ணும் போது ஜஸ்ட் ஒரு 15 to 20 rupees இருக்கும், கிட்டத்தட்ட 15 rupees, மேபி 10 to. ஸோ தேஷ்வின், வாட் யூ திங்க் அபவுட் திஸ் லெட் பென்சில்? லெட் பென்சில் எனக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் யூஸ் எல்லோரும் பண்ணி பண்ணி லெட்டை உடச்சி உழைச்சிட்டாங்க. இனிமேல் ஒரு இதாக இருந்துட்டேன், லெட் பென்சில் உடைக்கக்கூடாதுன்னு. அதனால் லெட் பென்சில் வேலை கிடச்சிருச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எஸ், அது எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இப்போ நம்ம இதை சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து டாம்ஸோட ஒரு ஸ்கேல் தான். இந்த ஸ்கேலோட ரேட் உங்களுக்கு தந்துடுறேன், கேமராவில் வந்து கிளியராகவே இல்லை. ஸோ 12 rupees வந்து இதில் போட்டிருக்கு, பட் கேமராவில் ஓகே, இது கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தேஷ்வன், ஆமாம், இந்த ஸ்கேல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லாங் சைஸ் ஸ்கேல் யூஸ் ஆகாது, ஆனால் இது எனக்கு யூஸ். ஸோ நான் வச்சுக்குவேன், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போம். இப்போ நீ இதை ஓப்பன் பண்ணி காட்ட போகிற, அதுக்கு முன்னாடி ரேட் சொல்லிடுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலர் பென்சில், ஓகே? ஓகே, கலர் பென்சில். ஸோ இந்த கலர் பென்சில் வந்து 12 shade கலர் பென்சில். இதோட ரேட் என்னென்னா அவங்க வந்து 100 rupees போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கிஃப்ட்டுன்றதுனால அப்ராக்சிமேட் ரேட் தெரியல. தேஷ்வின், ஓப்பன். ஓகே. ஓப்பன் பண்ண முடியலையா? யூஸ் டு ஹெல்ப் யூ. எஸ். ஓகே. வாவ், ஸோ அப்படி இருக்குல்ல, சூப்பராக இருக்கு, செமையாக இருக்கு. இந்த கலர் பென்சிலுக்கு ஒரு ஃப்ரீ டாம்ஸ் ஷார்ப்னர். எஸ், மூக்கு அடைஞ்சு போச்சுன்னா ஷார்ப்னரை யூஸ் பண்ணி. அது ஊக்கு, நீ மூக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட டிசைன் வந்து இப்படி தான் இருக்கு, லைக் ஓல்ஸ் சர்க்கிள்ஸ், ஓட்டன் சொல்றதோட சர்க்கிள்ஸ். ஸோ இது டாம்ஸ் கூட க்ரூவோட பென்சில், ஆரஞ்ச் ஓகே. ஸோ இதை நம்ம சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ண வேண்டிய தருணம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் இது வந்து ஸ்வைங் ஸ்வைங். யாரால இது கெஸ் பண்ண முடியுதா? ஸ்வைங் 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 ஸ்வைங். ஸோ டாம்ஸோட ஆயில் பேஸ்ட் அப்படி இருக்கோம் நாங்கள். எங்கள் அக்கா வச்சுக்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும், எனக்கு இதை பார்த்தாலே ஆசை. எஸ், ஆக்சுவலி வந்து அவனுக்கு டாம்ஸ் கிட்னா ஒரு ஒரு உயிர்னே சொல்லலாம். ஏன்னா அவனுக்கு டாம்ஸ் கிட் வந்து இந்த ஆயில் பேஸ்ட், டாம்ஸ் கிட்டில் வந்து இந்த ஆயில் பேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ளீஸ் ஓப்பன் திஸ், வி ஆர் எக்ஸைட்டட் டு. வாவ், ஸோ இப்போ பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல இது பார்க்குறதுக்கே. ஹவ் இஸ் இட் தேஷ்வின்? வெரி வெரி சூப்பர். ஓகே, இதுக்கு வந்து ஒரு ஸ்க்ராச்சர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, வெரி வெரி நைஸ். ஸோ நல்லாயிருக்கா டாம்ஸோட ஸ்க்ராச்சர். அண்ட் இதில் வந்து எத்தனை 24 shades, சாரி 25 shades இருக்குது. ஸோ இதோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தரேன். இதோட ரேட் என்னென்னா இதோட ரேட் வந்து 100. ஏமா, கேமராவில் வந்து கிளியராக தர மாட்டேங்குது. 100. ஸோ இதோட ரேட் வந்து 100. தேஷ்வின், யூ ஆர் என்ஜாயிங் வித் திஸ் ஆயில் பேஸ்ட். இதை வச்சு நீ என்ன பண்ண போகிற, ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு. உங்களுக்கு எல்லாருக்குமே, உனக்கு எல்லாருக்குமே சொல்லு, எல்லாருக்கும். ஓகே, இதை வச்சு கலர்
உனக்கு நான் ஒரு புது வே, அதாவது யூடியூப்ல இருக்கவங்களுக்கும் சரி உனக்கும் சரி ஒரு புது வே வந்து இந்த ஆயில் பேஸ்டை யூஸ் பண்றது எப்படின்னு சொல்லி தரேன். எனக்கு தெரியும். ஓகே, ஆர் யூ ஹாப்பி வித் திஸ்? வெரி ஹாப்பி. வெரி 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 சூப்பர் சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சீ சம் எக்ஸைட்டிங் திங்ஸ். ஓகே, பென்சில் பென்சில் பென்சில், ஓ ஹோ 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 பென்சில், லல்லா பென்சில், லல்லா பென்சில், ஓ மை காட் யூ போர். ஓகே ஓகே, டேக் திஸ் டேக் திஸ் டேக் திஸ். ஸோ திஸ் இஸ் த பென்சில் கலர். வி ஆர் ஹேவிங் 3 பென்சில் ஷீட்ஸ். ஓகே, யூ ஆர் ஹேவிங் ஐ திஸ் லைட்னிங் இஸ் நாட் குட் ஏஷ்வின். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து 3 பென்சில் இருக்கு. ஒன்று வந்து ஒரு கோல்டு கலர் சில்வர், அண்ட் ஒன்று வந்து ஒரு ப்ரௌன்ஸ் மாதிரி இருக்கு. இது உனக்கு ஒரு மெடல். ஐ வில் கிவ் யூ த கோல்டு. வாடக். ஓகே, இதுக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு ஷார்ப்னர் இதை வந்து உள்ளே வச்சிருது தேஷ்மின் இப்போதைக்கு. அண்ட் இதோட டிசைனும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஷார்ப்னர் ஷார்ப்னர் சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலி இது எங்ககிட்ட இருக்குது, ஏன்னா இது வந்து மேலே வந்து இரேசர், கீழே வந்து ஷார்ப்னர். தேஷ்மின் அது எனக்கு தொலைஞ்சு போயிடுச்சு, இப்போ கிடச்சிருச்சு. எது தொலைஞ்சு போச்சோ வேர்ல்ட்ரேல எல்லாம் கிடச்சிருச்சு. சாரி ஃபார் கேமரா ஷேக். இது வந்து ஒரு அழகான டாம்ஸ் இரேசர், இது ஒரு அழகான டாம்ஸ் ஷார்ப்னர், அண்ட் ஆல்சோ இந்த டாம்ஸ் பின் இந்த ஷார்ப்னர் தூடெல்லாம் இங்கே சேவ் பண்ணிக்கும். ஸோ ஓகே, இப்போ நீ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட ரேட் என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து க்ரூப், அதாவது டாம்ஸ் க்ரூவோட மெட்டாலிக் எக்ஸ்ட்ரா பென்சில். நீங்கள் டாம்ஸ் பென்சில்னு போட்டால் நிறைய பென்சில் வரும், அதில் க்ரூவுன்னு டைப் பண்ணிங்கன்னா அமேசானில் போய்ட்டு உங்களுக்கு லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில். இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து இது ஓகே, சாரி சாரி கேமராவில் தெரிய மாட்டேங்குது. பர் பென்சில் அதாவது ஒரு பென்சில் 7 ரூபீஸ், 10 பென்சில் வந்து 70 ரூபீஸ். ஓகே, இதை இப்போ இந்த ஷார்ப்னரை உள்ளே வச்சிரு, அதுக்குள்ளே நான் ஒன்று எடுத்துடுறேன். ஓகே ஓகே ஓகே, வெச்சாச்சு. இப்போது சணான் சணான் சணான். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று என்னென்னா, இதுதான் வந்து பிளாஸ்டிக் க்ரேயான்ஸ். நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு விஷயம், ஏன்னா எங்கள் கிட்டே வந்து வேக்ஸ் க்ரேயான்ஸ் இருக்குது, கலர் பென்சில்ஸ் இருக்குது, ஆயில் பேஸ்ட் இருக்குது, ஆனால் பிளாஸ்டிக் க்ரேயான்ஸ் மட்டும் இல்லை. ஆமாம், உண்மையிலே கிடையாது. இது வந்து 18 ஷேட், அதுக்குள்ளே ஒரு ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அதுக்கு முன்னாடி ரேட் சொல்லிடுறேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 75 ரூபீஸ். அண்ட் இதோட ரேட் வந்து ஒழுங்காக கிளியராக தெரியலனா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். 75 ரூபீஸ் இதோட ரேட் ஃபுல்லாகுங்க. இப்போ நீ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கலர் எடுத்து அதோட மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் காமி தேஷ்மின். ஓப்பன் பண்ண முடியலன்னா ஓகே. ஸோ எப்படி இருக்கு? செமையாக இருக்கு. இப்போ கலர் எடுத்துட்டு காட்டுறேன். இந்த ஒரே ஒரு கோல்டு ஷேட் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க கலர்ஸில். இங்கே லைட்னிங் ப்ராப்ளம்ன்றதுனால மட்டும் கொஞ்சம் தெரியல, கோல்டு மாதிரி எல்லோ மாதிரி தெரியுது. இது எல்லோ. ஒரு ஷார்ப்னர் எடுத்து காமி. ஷார்ப்னரா பார்த்து இரு. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு அழகான ஒரு கிளாரிங் கிளாஸ் ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க. இதுவும் கூட இந்த அழகான கலர்ஸ் இருக்கும் இருக்குது. பிளாஸ்டிக் க்ரேயான்ஸ்னால் என்னென்னு நிறைய பேருக்கு வந்து தெரியலன்னா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சில்வர் அண்ட் கோல்டு ஷேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நம்ம நார்மலாக க்ரேயான்ஸ் யூஸ் பண்ணாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் க்ரேயான்ஸ் இருக்கும், ஒன் வந்து பேப்பர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபுல்லாமே க்ரேயான்ஸால் செய்யப்பட்டது. இப்போ ஆயில் பேஸ்ட் ஃபுல் க்ரேயான்ஸ், பட் அதில் பேப்பர் ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இந்த பிளாஸ்டிக் க்ரேயான்ஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு விதமான டைப்பான ஒரு விஷயம். இதோட மேஜர் திங்ஸ் வந்து நான் தனியாக ஒரு ரிவ்யூ மாதிரி கூட இந்த ப்ராடக்ட் பற்றி நான் போடுவேன். ஸோ இந்த டாம்ஸோட ப்ராடக்ட், டாம்ஸோட க்ரூவோட ப்ராடக்ட்னு போட்டிங்கன்னா பிளாஸ்டிக் க்ரேயான்ஸ் கண்டிப்பாக இது வரும். அண்ட் இங்கே ஷார்ப்னர் உள்ளே வச்சுட்டு அக்கா உள்ளே வச்சிடுறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக உள்ளவே நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் எடுக்கலாம். இப்போ இதை சைடில் வச்சுட்டு நம்ம இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். ஓகே தேஷ்வின், அதை நம்ம இங்கே வச்சாச்சு. இப்போது தேஷ்வின் இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து வாக்ஸ் க்ரேயான்ஸ். ஓகே,
யூஸ் பண்ணிட்டேனே காமிக்கிறதுக்கு. ஆமாம், வெரி சாரி. இந்த கிஃப்ட் வந்து கிடச்சிட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அதனால வந்து நான் வீடியோ எடுக்கணும்னு சொன்னேன். பட் வந்து அப்ராக்சிமேட் லைக் ஒரு என்ன சொல்கிறது, தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டான். இல்லை தெரியாமல். ஓகே, ஸோ இப்போ நீ ஓப்பன் பண்ணி காமிக்கலாம் எல்லாருக்கும். உன்னால் ஓப்பன் பண்ண முடியலையா? ஸோ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? இதை அவன் சொல்லி சொன்னால அவன் வந்து யூஸ் பண்ணிட்டான். இதில் ஒரு சில்வர் ஷேட் வந்து ஆக்சுவலி அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, சில்வர் ஷேட். நான் இதோட ரேட் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபீஸ். எஸ், 50 ரூபீஸ் இதோட ரேட். இதில் கொஞ்சம் கிளாரிங்காக தெரியுது, அதனால நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். ஓகே, இதோட ரேட் வந்து 50. ஸோ இந்த தேஷ்வின் அவர் ஹாப்பி வித் திஸ். அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும், இந்த வேக்ஸ் விளையாண்ட்ஸ். இதை பார்க்கும் போது யூ ஆர் வெரி வெரி சூப்பர் அப்படி இருக்குல்ல, வெரி நைஸ். ஸோ இது பார்க்கும் போதே வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபீலிங் கொண்டு வருது. எல்லா ப்ராடக்டோடவும்னா அவனுக்கு அந்த மாதிரி. ஸோ அதனால் ஓகே தேஷ்வின், இப்போ நீ இதை சைடாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுக்க போகிறோன்றத வந்து வெயிட் அண்ட் சீ. நெக்ஸ்ட் ஒரு சின்ன குட்டி ப்ராடக்ட் தான். இப்போ அந்த குட்டி ப்ராடக்ட் என்னென்னா இந்த, இது வந்து டாம்ஸோட இரேசர். இந்த டாம்ஸோட இரேசரோட ரேட் 5 ரூபீஸ். ஆமாம், இங்கே மேலே போட்டிருக்காங்க, அதனால சொல்லிட்டேன் ஈஸியாக. இதோட எம்ஆர்பி வந்து 5 ரூபீஸ். ஓகே, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சும்மா காமிக்கலாம். டாம்ஸோட நியோ இரேசர் சனான் சனான் கொடு. ஸோ இந்த இரேசர் வந்து இப்படி தான் இருக்குது. இதோட எம்ஆர்பி சொல்லிட்டேன், 5 ரூபீஸ். நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. இதை நம்ம உள்ளே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி தேஷ்வின், உனக்கு கார் பிடிக்குமா பைக் பிடிக்குமா என்ன பிடிக்கும்? எனக்கு பிடிச்சது கார் தான். காரா? அது என்ன கலரில் இருந்தால் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? ரெட் அண்ட் பிளாக். ரெட் அண்ட் பிளாக்கா? அது எப்படி தேஷ்வின், இந்த கலரே உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? நம்ம கிட்ட இருக்கு டாம்ஸோட கார். ஏ வாவ், ஓகே ஓகே. இப்போ நம்ம ஓபன் பண்ணி ரொம்ப எக்ஸைட் ஆகலாம். ஓ, அது விழுந்துருச்சு. வாவ், செமையா இருக்குது, சூப்பர். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நான் அதோட எம்ஆர்பி சொல்லிடுறேன், அதை ஃபிக்ஸ் பண்ண தேஷ்வின். இதோட எம்ஆர்பி வந்து 10 ரூபீஸ். இது டாம்ஸோட ஸ்போர்ட்ஸ், அதாவது என்ன போட்டிருக்காங்கன்னா டாம்ஸோட நம்ம ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி, சாரி கார் மாதிரி போட்டிருக்காங்க. இப்படி தான் இருக்குது இதோட பாக்ஸ். அதுக்குள்ளே இந்த அழகான செட் பண்ணி முடியுதா? செட் பண்ணிட்டியா? செட் பண்ண முடியுது. ஓகே ஓகே, இதுதான் வந்து இந்த டாம்ஸோட கார். இட்ஸ் வெரி லுக்கிங். அக்கா நான் உனக்கு அட்டா. ஓகே, ஸோ இந்த டாம்ஸோட கார் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேஜுக்கு வந்து கார்னால் ரொம்ப பிடிக்கும், அவன் நார்மலாக சொன்னால, அதனால் அவன் இது ரொம்ப யூஸ் பண்ணுவான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எனக்கு அவனுக்கு இதெல்லாம் வந்து இந்த ப்ராடக்டெல்லாம் வந்து ஒரு மேக்ஸ் மிக்ஸாக வந்து நாங்கள் பார்த்தோம். அது என்ன ப்ராடக்ட் எனக்கே தெரியல, அது என்ன ப்ராடக்ட்னா இது சிம்பிளாக தான் இருக்கும். பட் இது 2 ப்ராடக்ட். தேஷ்வின் கேமராவை பாருங்கள். கலர் இல்லை, இது வந்து இந்த எந்த கிட்லேயுமே நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஆக்சுவலி வந்து இது வந்து சாக் பீஸ், எந்த கிட்லேயுமே வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த சாக் பீஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபீஸ். டோட்டலாக இதில் எத்தனை ஷேட்ஸ் இருக்குன்னா இத்தனை ஷேட்ஸ் எத்தனைன்னு கரு. ஸோ இதில் வந்து எத்தனைன்னு நான் கவுண்ட் பண்ணிட்டேன், உள்ள இதில் இருக்கிற இதை தான் 10 ஷேட்ஸ். தேஷ்வின் கொஞ்சம் இதை ஓப்பன் பண்ணி சும்மா ஒன்றே ஒன்று எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காமி. ஓகே, ஸோ உள்ளே வந்து இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி இதை நாங்களே இன்னும் யூஸ் பண்ணல, உங்களுக்கு காமிக்கணும்னு ரொம்ப வெயிட் பண்ணுவோம். இதுதான் வந்து சாக் பேஸ். இதில் என்னங்க எக்ஸைட்டிங் இருக்குது, என்ன புதுசாக கிட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இன்னொரு இதை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இது உங்களுக்கு தோணாது. ஸோ இதை வச்சுக்கோ தேஷ்வின்.
இதை நான் லாஸ்ட்டாக தான் ரிலீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். அதுதான் இது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரேசர் ஹோல்டர் அதெல்லாம் கிடையாது, சாக் பீஸ் ஹோல்டர். நான் என்ன நினச்சேன்னா இரேசர் ஹோல்டர்னா நினச்சேன், பட் வந்து இது சாக்கை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஹோல்டர். இது வந்து டாம்ஸோட சாக் ஹோல்டர் ஃபார் டீச்சர்ஸ் கேர். இதை ஓப்பன் பண்ணி காமி தேஷ்வின். எஸ், ஒரு சாக்கை வந்து நம்ம உள்ளே வச்சு காமிக்கலாம். ஸோ இட் வில் பி ஸோ குட் ஃபார் தெம் டு சி. இதுதான் வந்து இந்த டாம்ஸோட ஹோல்டர். ஆக்சுவலி வந்து சாக் பீஸுன்றது ஒரு எக்ஸைட்டிங் இல்லைனாலும் இந்த ஹோல்டரை பார்க்கும் போது கண்டிப்பாக வந்து எக்ஸைட்டிங்காக ஆக முடியாமல் இல்லை. கண்டிப்பாக சும்மா கொஞ்சோண்டு வை. ஓகே, நான் உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஸோ உள்ளே வச்சாச்சு. நம்ம எழுதும் போது இப்போ உள்ளே இது என்னன்னா நல்லா ஃபிக்ஸ் பண்ணல. ஃபிக்ஸ் பண்ணும் போது நான் வந்து எழுதும் போது இந்த மாதிரி நான் எழுதிக்கலாம். ஸோ ஓகே தேஷ்வின், இதை நான் உள்ளே வச்சிரு. இன்னொன்று ஒரு ஹியூஜ் ப்ராடக்ட், இது வந்து எக்ஸைட்டிங்காக இல்லை பட் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ இதை உள்ளே வச்சிரு தேஷ்வின். இது ரெண்டு இந்த ப்ராடக்ட் இல்லை, நெக்ஸ்ட் வர ப்ராடக்டை பற்றி தான் இப்போ சொன்னேன். இதோட ரேட் என்னன்னு சொல்லலை. இதோட ரேட் வந்து 20 ருபீஸோட எம்ஆர்பி. இதை உள்ளே வச்சிரு. ஆக்சுவலி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாம்ஸோட ட்ராயிங் புக். இந்த அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இது கலரிங் புக் இல்லை, ட்ராயிங் புக். அதனால் உள்ளே பிக்சர்ஸ் இருக்கும்னு நினச்சோம் கலரிங் புக்குன்னு ஃபஸ்ட்டு. இதோட எம்ஆர்பி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க என்னென்னா 25 ருபீஸ். ஸோ ஒன்லி 25 ருபீஸ். தேஷ்வின் இஸ் ஸோ எக்ஸைட்டட் டு சீ திஸ். அவனுக்கு இந்த பிக்சர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. கேமராக்கு காமி. லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன், மொஹெக் அண்ட் பாரிஸ் அண்ட் ரோம், 7 வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இது இதெல்லாம் ஒன்று. ஓகேவா, ஈஃபில் டவர் அது பாரிஸில் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது இதில் ஃபுல்லாக நீ ட்ராயிங் பண்ண போகிற, எக்ஸைட் ஆக போகிற. இதை பார்க்குற நீங்களும் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணலாம், கடையிலையும் போய் வாங்கிக்கலாம். இது எப்படி எங்களுக்கு வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அண்டு இது வந்து இந்த ப்ராடக்டோட பிராண்டு கிடையாது, இந்த டாம்ஸோட பிராண்டு கிடையாது. இது வந்து ஃபேபர் கேஸ்டலோட பிராண்டு. இது நாங்கள் தனியாக வாங்கினோம். எதுக்கு வாங்கினோம்னா இது அவங்கக்கிட்ட கிடையாது. ஸோ இந்த கிட்லேயே இல்லாதனால நாங்கள் வாங்கினோம். இது வந்து ப்ரெஷ் பென்ஸ். ஸோ ப்ரெஷ் பென்ஸ் அவங்ககிட்ட சுத்தமாக கிடையாது, அதனால இது வாங்கினோம். இதோட எம்ஆர்பி வந்து 95 ருபீஸ். அதுவும் இதுவும் எம்ஆர்பி 95. ஸோ தேஷ்மின், இப்போ நீ இதை ஓப்பன் பண்ணு. எனக்கு பிடிச்ச ஒரு கலர் எடுத்து எல்லாருக்கும் காமிக்கணும். இரு, நான் கேமராவில் கொஞ்சம் கிட்ட காமிக்கிறேன். ஸோ இதோட ப்ரெஷ் இப்படி தான் இருக்குது. இது நல்லா எழுதும் அப்படின்னு சொல்லி தான் வந்து வாங்கினோம். நல்லா இருக்குது, குவாலிட்டி அண்ட் பிராண்ட் சூப்பராக இருக்குது. ஸோ 95 ருபீஸ்னால் இதோட ரேட் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ ஓகே தேஷ்வின் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்து இதோட ஃபுல் ரேட், இந்த பேக்கோட ரேட் பார்த்துடலாம். இந்த பேக் வந்து அதுக்கு ஃப்ரீ தான், ஏன்னா அவங்க இதில் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணல. இது தனியாக கொடுத்துருக்காங்க. இதை நான் உங்களுக்கு தனியாக ஒரு லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் ஒரு 2 மினிட்ஸ் பிக்சராக ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து எம்ஆர்பி வந்து 500 ருபீஸ். ஸோ க்ரூப் கார், மெக்கானிக்கல், டஸ்ட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது இது பார்க்குறதுக்கே. இதோட டோட்டல் ரேட் வந்து 500 ருபீஸ். அண்ட் இந்த பேக்கும் வந்து நல்லாயிருக்கு. நம்ம இப்போ எங்கேயாவது காம்படிஷன்ஸ் போகிறதா இருந்தாலும் ஜஸ்ட் இந்த திங்ஸ்லாம் ஒரே ஒரு இதில் இருக்கும் போது இந்த பேக்கை வச்சு வந்து எடுத்துட்டு அதில் அவன் எல்லாமே போட்டுட்டு இன்னும் வேணும்னா அந்த பெயிண்ட் அதெல்லாம் அவங்ககிட்ட இல்லை. அது அந்த ஃபேபர் கேஸ்டரோட இதில் இருந்துச்சு. அதோட கிஃப்ட் என்னன்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் காட்ட போகிறோம். ஃபேபர் கேஸ்டரோட கிஃப்ட் என்னன்னு சொல்லிவிட்டு இப்போ இப்போ நம்ம நியூ செக்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஃபேபர் இந்த டாம்ஸ் கிட் பார்த்துட்டோம்ல, அதை தொடர்ந்து இப்போ வந்து இது பார்க்க போகிறோம். அதாவது இது ஃப்ரெண்டில் காமி தேஷ்வின். இது வந்து ஒரு ஹார்ட் கிட், ஃபேபர் கேஸ்டரோட கிட், டாம்ஸ் கிட்டோட நல்ல டாம்ஸ் கிட் மாதிரி சூப்பராக இருக்குது. இதோட ரேட் வந்து என்னென்னு ஷேர் பண்ணிக்கிறேன். 220 ருபீஸ். நிறையா இருக்குது பட் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது, பட் ப்ராடக்ட் கம்மியாக இருக்குது. இதுதான் வந்து கொஞ்சம் சோகமாக இருக்கு அளிக்குது. ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு காமிச்சிக்கிறேன் தேஷ்வின், அதுக்கப்புறம் நீ. ஸோ இதில் இவ்வளோ தான் இருக்குது, பட் 220 ருபீஸ்னால் கொஞ்சம் அதிகம் தான். அமேசானில் பார்த்தேன் அந்த ரேட் தான் இருந்துச்சு. யூஸ் பண்ணிட்டேன். ஆமாம், இதுவும் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டோம், ஆயில் பேஸ்ட். அண்ட் இது வந்து ஸ்கெட்ச், இதுவும் அவங்ககிட்ட இல்லை. ஸ்கெட்ச் வந்து அந்த சின்ன ஸ்கெட்ச் தான் இருந்தது, இது இல்லை. அண்ட் இந்த பெயிண்ட் வந்து உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன்.
இந்த பெயிண்ட் இவ்வளோ சின்னதாக இருக்குது பட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா அவனை ஓப்பன் பண்ண விட்டு அவன் எல்லாத்தையும் கொட்டிடுவான். ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த இவ்வளோ பெயிண்ட் இருக்குது. நாங்கள் இன்னும் பெயிண்ட் யூஸ் பண்ணல. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இன்னும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். உள்ளே என்ன இருக்குதுன்னு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். இதுக்குள்ளே வந்து முதல்ல ஸ்கெட்ச் அவன் காமிக்கிறானா. ஸோ ஸ்கெட்ச் வந்து இந்த மாதிரி டைப் ஸ்கெட்ச், அவன்கிட்ட கிடையாது. அவன் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு இது. இது இப்படி தான் இருக்குது, அழகாக இருக்குல்ல. ஏரோப்ளேன் கூட செய்யலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி அங்கே வந்து நம்ம வச்சிடணும். அதுக்கப்புறம் ஆயில் பேஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஆயில் பேஸ்ட் வந்து நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆயில் பேஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுவும் சூப்பராக இருக்குது. நான் பெயிண்ட் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். ப்ரெஷ்ஷோடு சேர்த்து எவ்வளோ, நான் ப்ரெஷ்ஷோடு சேர்த்து 27 பீஸ், ஓகே. ஸோ இதோட ஒன்று ஒன்றுத்துக்கும் ரேட் அவங்க போடல. ஆயில் பேஸ்ட்டுக்கு என்ன ரேட்டு, இதுக்கு என்ன ரேட்டு அப்படி போடலை. ஆனால் 220 கொஞ்சம் ஜாஸ்தின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் வந்து தேஷ்வின்க்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு வந்து ஏன்னா அந்த ஆயில் பேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸ்கெட்ச் வந்து அவன்கிட்ட கிடையாதுன்றதுனால பிடிக்கும். பெயிண்ட் வந்து பெருசாக இருக்காம, ஆனால் பெயிண்ட் மட்டும் அவனுக்கு யூஸ் கிடையாது. எனக்கு பிடிக்கும், ஸோ நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அதனால் வந்து இதுதான் அவனுக்கு கிடைச்ச கிஃப்ட். டோட்டலாகவுமே ட்ரெஸ் எல்லாம் கிடைச்சது, அதெல்லாம் நாங்கள் எடுக்கலை. நாங்கள் இப்போதைக்கு என்ன எடுத்திருக்கோன்னா நார்மலான ஒரு கிட்டில் வந்து ஆமாம் எஸ் இந்த ப்ரெஷ்ஷை காமிச்சிடலாம். ஆமாம், அது வந்து கேப் வந்து தெரியல, நார்மல் ப்ரெஷ் மாதிரி தெரியுது. கேப்பை நாங்கள் எடுக்கல, இப்போ தெரியுதான்னு தெரியல, தெரியுது. ஆ, இந்த ரெண்டு கிஃப்ட்டையும் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிட்டோம். ஸோ நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டேன். ஸோ இது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்ச வந்து நிறையா கிஃப்ட் அவனுக்கு கிடச்சாச்சு. இப்போ அவன் எக்ஸைட்டிங்காக இருக்கான். ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் திஸ் கிஃப்ட். இதை கொஞ்சம் சைடில் வச்சுட்டு நீ பேசலாம், உனக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். எஸ் இந்த கிஃப்ட்டை பற்றி நீ வந்து காட்டுறேன். இல்லை நீ வந்து காட்டிட்ட, ஓகே. நீ வந்து இந்த எல்லா கிஃப்ட்டும் ஓகே ஓகே சொல்லு பேஸ். ஓகே தேஷ்வின், இந்த கலர்ஸ் எல்லாமே எனக்கு தேவைதான். ஓகே, எல்லா எல்லாமே வந்து க்ரோவ் ஆகிறப்போ உனக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை பற்றி நீ என்ன நினைக்கிற, ஸ்மைலி, சேட் ஆர் வெரி பேட்? சூப்பர். ஸோ நம்ம ஸ்டைலில் வந்து எண்ட் பண்ண போகிறோம். எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நாங்கள் வந்து இங்கே தேஜு மூமின்னு ஃபஸ்ட்டு ஒரு சேனல் நேம் வச்சோம், அண்ட் தேஷ்வின் தமிழ் சேனல்னு ஒன்று வச்சோம். அதுக்கப்புறம் ஏதோ நடுவில் வந்து ஜூனியர் சூப்பர் ஸ்டார் தேஷ்வின்னு வச்சோம். இப்போ எல்லாமே மாற்றி ஜூனியர் சூப்பர் ஸ்டார் தேஜுன்னு வச்சிட்டோம். சேனல் நேமை அடிக்கடி மாற்றாதீங்க, நிறைய பேர் அட்வைஸ் கொடுத்தீங்க, சாரி ஃபார் தட். நாங்கள் ஏன் மாற்றுறோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் நேம் கிடைக்கல. என்றைக்கு நமக்கு ஃபிக்ஸட் அங்கீகாரம் கிடைக்குதோ அன்னைக்கு தான் வந்து நம்ம நல்லா ஒரு இது எடுப்போன்றதுனால தான் மாற்றணும். அண்ட் நம்மளுக்கு ஜூனியர் சூப்பர் ஸ்டார்னு எதுக்கு வச்சோன்னா ஈஸ் அ டைட்டில், நாட் டைட்டில் வின்னர், ஜூனியர் சூப்பர் ஸ்டார் ரன்னர், அதாவது ஜூனியர் சூப்பர் ஸ்டார் டைட்டில் இஸ் அ தேர்ட் ரன்னர் அப். ஸோ நான் ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக அதை சொல்லிக்கிறேன், அது தேஷ்வின்னு. அவன் வந்து அதனால தான் அவனுக்கு ஜூனியர் சூப்பர் ஸ்டார் தேஜுன்னு வச்சோம். ஸோ இன்றைக்கி நீ வந்து டாட்டா பாபாய்னு சொல்ல போகிற. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணதுக்கும் நாங்கள் வந்து தேங்க்யூ பாபாய் சொல்ல போகிறோம். அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரம் போடுறோம். பாய். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்புறம் ரொம்ப முக்கியமா பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. பாபா.